டோக்கியோவில் நடைபெற்று வரும் பாரா ஒலிம்பிக் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்றதற்காக வில்வித்தை வீரர் ஹர்விந்தர் சிங்கிற்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். எதிர்வரும் காலங்களில் சிறந்து விளங்க வாழ்த்துவதாகவும் அவரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வாழ்த்தினார். டோக்கியோ பாரா ஒலிம்பிக் போட்டியில் இந்தியாவிற்கு நேற்று மேலும் 3 பதக்கங்கள் கிடைத்தன. உயரம் தாண்டுதலில் இந்திய வீரர் பிரவீன்குமார் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். ஆடவர் D64 பிரிவு உயரம் தாண்டுதலில் பிரவீன்குமார் 2.07 மீட்டர் உயரம் தாண்டி வெள்ளிப்பதக்கத்தை தட்டிச் சென்றார். இது ஆசிய சாதனை அளவாகும். இவர் வென்ற வெள்ளிப்பதக்கம் பாரா ஒலிம்பிக் போட்டிகளில் இந்தியாவிற்கு கிடைத்த 6வது வெள்ளிப்பதக்கமாகும். இதேபோல் மகளிர் 50 மீட்டர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் அவனி லெகாரா வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளார். இவர் ஏற்கனவே டோக்கியோ பாரா ஒலிம்பிக் போட்டியில் தங்க பதக்கம் வென்றவர். ஆடவர் வில்வித்தை போட்டியில் இந்திய வீரர் ஹர்விந்தர் சிங் வெண்கலப் பதக்கம் வென்றார். ஆடவர் அரையிறுதிப் போட்டியில் இவர் தோல்வியடைந்த நிலையில் வெண்கலப் பதக்கத்திற்கான ஆட்டத்தில் சிறப்பாக விளையாடி தென்கொரியாவின் கிம் இன் சுவை வீழ்த்தியுள்ளார். இதனையும் சேர்த்து இந்தியாவின் பதக்க எண்ணிக்கை 13ஆக உயர்ந்துள்ளது. இதுவரை 2 தங்கம், 6 வெள்ளி, 5 வெண்கலப் பதக்கங்கள் கிடைத்துள்ளன. இதற்கிடையே பாரா ஒலிம்பிக் உயரம் தாண்டுதலில் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ள பிரவீன்குமாருக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் பாராட்டு தெரிவித்துள்ளனர். வெண்கலப் பதக்கம் வென்றதற்காக வில்வித்தை வீரர் ஹர்விந்தர் சிங்கிற்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். அவரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய பிரதமர், வில்வித்தை போட்டியில் ஹர்விந்தர் சிங் மிகவும் சிறப்பாக செயல்பட்டுள்ளதாக கூறியதுடன் சிறப்பான திறமை மற்றும் உறுதியை வெளிப்படுத்தி பதக்கத்தை வென்றுள்ளார் என்றும் பாராட்டினார். வரலாற்று சிறப்புமிக்க வெண்கலப் பதக்கத்தை வென்றதற்காக அவருக்கு வாழ்த்துக்கள். எதிர்வரும் காலங்களில் சிறந்து விளங்க வாழ்த்துவதாகவும் கூறியுள்ளார். ட்விட்டரிலும் பிரதமர் வாழ்த்தை பதிவு செய்துள்ளார். இதற்கிடையே டோக்கியோ பாரா ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்றவர்களுக்கு மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆகியோரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர்.